எல்லா பெண்களுமே இந்த ஒரு விஷயத்தை கேட்டு தாங்க பிறந்திருப்பாங்க நம்ம ஊரில் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குழந்தை பெற்றுக்கும் போது வந்து நார்மல் டெலிவரியாக இருந்தால் ரொம்ப நல்லது, சிசேரியன் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். எஸ் கஷ்டம்தான், எல்லாருமே ஆசைப்படுறோம்னா இந்த நார்மல் டெலிவரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு ஆசை இருக்கும், நார்மல் டெலிவரி வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. ஒருவேளை வந்து மெடிசின்ஸில் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லிடுவாங்க உங்களுக்கு கண்டிப்பாக சிசேரியன் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய பெண்கள் நார்மலாக வந்து ப்ரெக்னென்ட் ஆகிற எல்லாருக்குமே இந்த ஒரு விஷ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நார்மல் டெலிவரிக்கு டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. பட் எந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றது தான் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் நார்மல் டெலிவரி நடக்கும், ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு இருக்காது, இல்லை குண்டாக இருக்கவங்களுக்கு இருக்காது, ஒளியாக இருக்கவங்களுக்கு இருக்காது அப்படின்ட்டு எதையுமே வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஒவ்வொருத்தரோட பாடியை பொறுத்து தான் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்மளால் சொல்லவே முடியும். ஸோ டாக்டர்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஸோ பேபியோட டெவலப்மெண்ட்டும் இதில் ரொம்ப முக்கியம், மதரோட பாடி கண்டிஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்லேருந்தே வந்து நம்ம எந்த அளவுக்கு கேர் எடுத்து நம்ம பார்த்துக்குறோம், அதுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதில் வந்து 4 பாயிண்ட் மட்டும் எனக்கு ரொம்ப இதுதான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஹெல்தி ஃபுட்டு, ஸோ ஃபுட்டு விஷயத்தில் ரொம்பவே நான் கான்ஷியஸாக இருந்தேன். நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறது, நட்ஸ் சேர்த்துக்கிறது. நட்ஸ் அப்படின்னா அதில் வந்து பாதாம் இருக்கும், வால்நட் இருக்கும், டேட்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து பம்ப்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, இது எல்லாமே வந்து பேபியோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னதுனால நான் தேடி தேடி வந்து சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ ஹோட்டல் ஃபுட்டை வந்து நான் ரொம்ப அவாய்ட் பண்ணேன், சாப்பிடவே இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஒரு 10% சாப்பிட்டேன், ரொம்ப ரேராக. எனக்கு ரொம்ப வந்து எப்போ நான் டெம்ட் ஆகணும், என்னால் வந்து சாப்பிட்டே ஆகணும்னு தோணுது அந்த டைமில் மட்டும் எடுத்துக்கிட்டு, மற்ற டைமில் வீட்டு சாப்பாடு ரொம்ப அதிகமாக சாப்பிட்டு நிறைய வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, டெய்லி போமோக்ரானட், ஆப்பிள், இது எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டேன். ஏன் நம்ம ஹெல்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா அப்போ தான் பேபியோட க்ரோத் அப்படின்றது வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஒழுங்காக சாப்பிட்ல அப்படின்னாலும் பேபி வந்து அண்டர் வெயிட்டுக்கு போயிடும், நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பு இல்லை. அதிகமாக சாப்பிட்டாலும் பேபியோட வெயிட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்மளால் வந்து நார்மல் டெலிவரியை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க டாக்டர்ஸு. ஸோ கரெக்டாக நம்மளோட ஃபுட் அப்படின்ற லெவல் வந்து கரெக்டாக வந்து நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மிட்நைட்லலாம் பயங்கரமாக பசிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம்லையுமே வந்து கிடைச்சதை சாப்பிடாமல் என்ன சாப்பிட்ணும் அப்படின்றத முன்னாடியே நான் பிளான் பண்ணிவிட்டு ரெட் பனானா சாப்பிடுவேன், இல்லை அப்படின்னா நட்ஸு தான் நைட்டும் எடுத்துப்பேன். என்ன ஃப்ரூட்ஸ் வந்து ஈஸியாக சாப்பிட முடியும் அப்படின்றத வந்து மிட் நைட்லேயும் வந்து அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இந்த ஹெல்த்தி ஃபுட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அடுத்தது வந்து நான் வந்து சிட்டப்ஸை சொல்வேன். ஏன் அப்படின்னா நான் வந்து என்னோடய 9th month வரைக்குமே கீழே உட்காந்து தான் எந்திரிப்பேன். சேர்லேயே வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். டிவி பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஏதாவது வெஜிடபிள் கட் பண்ணணும், வீட்டில் வேலை செய்யணும் அப்படின்னா உட்காந்து கீழே உட்காந்து எந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து லேடிஸ் அதை பண்ண மாட்டாங்க. 7-8 months வந்து வயிறு பெருசானோடனே இல்லை நம்மளால் அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேசியாக வந்து மேலே உட்காந்து எந்திரிச்சிருவாங்க. ஆனால் நான் அது வந்து கடைசி வரைக்குமே ஃபாலோ பண்ணேன், கீழே உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறது. அதே மாதிரி டாய்லெட் வந்து இந்தியன் டாய்லெட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நம்ம எப்போ உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறோமோ அப்போ தான் வந்து நமக்கு வெஜைனல் அந்த ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாகும், கொஞ்சம் வந்து ஃப்ரீனஸ் இருக்கும். ஸோ அதை கடைசி வரைக்கும் வந்து அதை பண்ணிகிட்டே இருந்தது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. வாக்கிங் நிறையா போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் வந்து 8th month வரைக்குமே வாக்கிங்கே போகல, எப்போயாவது ரொம்ப ரேராக நடப்பேன். ஆனால் எல்லோரும் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க, நீ நார்மல் டெலிவரிக்கு ஆசைப்பட்டால் மட்டும் பார்த்தாது, ரொம்ப நடக்கணும், நிறைய நடக்கணும், நிறைய நடக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு என்னவோ நான் வாக் பண்ணதை விட அந்த எக்ஸசைஸ் வந்து ஒன்று பண்ணேன் கடைசியாக,
என்னென்னா உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிற எக்ஸசைஸ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த எக்ஸசைஸ் பண்ணது தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கினேன். நான் நார்மலாக கீழே வாக் பண்ணுறதுக்கும் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறதுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நிறைய அந்த ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கினதும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பேபியோட தலை வந்து திரும்பி இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா பீஸ் ஆஃப் மைண்டு. நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, தேர்ட் மந்த் வரைக்கும் நீ வீட்டில் இருந்தால் போதும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா எங்கேயும் போய் எதுவும் வந்து அடிபட்டுறக்கூடாது, அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போ அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னாங்க. ஆனால் நான் வந்து எனக்கு லேசியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். லேட்டாக தூங்கி எழுந்திரிச்சு, நினச்ச நேரத்தில் தூங்கிட்டு, நினச்ச நேரத்தில் எழுந்திரிச்சிட்டு, பிடிச்ச விஷயம் பண்ணிட்டு, இதை ஒன்றுமே பண்ணாமல் வெட்டியாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்றதுனால நான் வந்து வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு வீட்லேயே உட்காந்துருந்தேன். ஏன்னா நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னா நான் ரொம்ப பதட்டப்படுவேன். ஸோ அதனால் அந்த மாதிரி பதட்டப்படும் போது மீனாக டென்ஷன் ஆகணும் இதெல்லாம் வேணாம். இந்த ப்ரெக்னென்சி பீரியட் அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப காமாக இருக்கணும் அப்படின்றதுல வந்து நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். ஸோ எவ்வளோ பேர் வந்து எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணாலும் நான் காதலே வாங்கிக்க மாட்டேன் அந்த டைமில். ஸோ வேலைக்கு போவேனா அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருந்தேன். என்ன பிரச்சனைனாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து வீட்டில் இருக்கும்போதே, ஏன்னா நம்ம வேலைக்கு போகணும்னா தான் அவசரமாக கிளம்பணும், அவசரமாக சாப்பிடணும். ஸோ வீட்டில் இருக்கும்போது பொறுமையாக எல்லா விஷயத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வீட்டு வேலை மட்டும் பார்த்துட்டு வீட்டில் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி, எனக்கு எவ்வளோ தூக்கம் தேவையோ, எனக்கு எவ்வளோ சாப்பாடு தேவையோ, ஸோ எல்லாத்தையுமே வந்து நான் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தேன். ஸோ இது எங்கே நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, அந்த நம்மளோட பிபி லெவல் வந்து நார்மலாக வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளோட மந்த்லி நம்ம செக்அப் போகும்போது பிபி செக் பண்ணுவாங்க, சுகர் செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நார்மலாக இருக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு வந்து எனக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஸோ அவர் வந்து ஸோ இந்த ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா வந்து எனக்குள்ளே இருந்த நிறைய கோபம், நிறைய வெறுப்பு, அது எல்லாத்தையுமே வந்து நான் மாற்றிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கே ஒரு கான்ஷியஸாக என்னென்னா நமக்குள்ளே ஒரு பேபி இருக்கா, ஸோ நம்ம இன்னும் கோவப்பட்டோம் அப்படின்னா அதை அஃபெக்ட் பண்ணணும், நம்ம நிறைய விஷயம் கேட்டிருப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் கேட்டு கேட்டு என்னாச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப கோவப்படக்கூடாது, நம்மக்கிட்ட இருக்க அந்த நல்ல குவாலிட்டிஸை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், அதுதான் நம்மளோட பேபிக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கான்ஷியஸாக வந்து அதை பண்ண ஆரம்பித்தோம். அதேமாதிரி என்னோடய ஹஸ்பண்டும் வந்து எனக்குள்ளே ஸோ அவங்களுக்கு தெரியும் என்னை எப்படி ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து எனக்குள்ளே வந்து பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை வந்து எனக்கு ஃபீட் பண்ணாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக வைக்க ஆரம்பித்தது. அதுவுமே வந்து எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், எல்லா விஷயங்களுமே நமக்கு வந்து சேரும் அப்படின்னு நம்மளோட பார்ட்னர், மற்றவங்க யாரோ சொல்கிறத விட நம்மளோட பார்ட்னர் வந்து நமக்கு சொல்லும்போது அது எவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்றத வந்து நான் என்னோடய இந்த ஜேர்னியில் தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் வந்து எனக்கு நார்மல் டெலிவரி நடக்கணும் நடக்கும் அப்படின்னு சொல்லி என்னை பார்த்த எல்லாருமே அதை சொன்னாங்க, கண்டிப்பாக உனக்கு நார்மல் டெலிவரி தான் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நான் ஒரு ஸ்மைலை கொடுத்துட்டு போயிடுவேன், நடந்தால் சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் செஞ்ச தப்பு அப்படின்னா, அந்த நார்மல் டெலிவரிக்கு ஆசைப்பட்டேன், ரெடியாக இருந்தேன், ஆனால் அந்த பெயினை தாங்கிறதுக்கான ஸ்டாமினா வேணும், நம்ம வந்து அதுக்கு ரெடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெயினுக்கு ரெடி இல்லாமல் போயிட்டேன். ஸோ அதில் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். மற்றபடி வந்து இந்த நாலு விஷயம் தான் என்னோட எனக்கு நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.